ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு பார்க்க போகிற மூலிகை நம்பர் 5ங்க. விழியில் கரைந்து ஈரலில் நுழைந்து உடலையும் உயிரையும் வலுவாக்கும் மூலிகைகளில் ஒன்றுதான் கரிசாலை. என்னங்க புரிஞ்சிச்சா? விழியில் கரைந்து ஈரலில் நுழைந்து உடலையும் உயிரையும் வலுவாக்கும் மூலிகைகளில் ஒன்றுதான் கரிசாலைங்க. இதோட இலக்கிய பெயர் கரிசலாங்க. நீங்க கிராமங்களில் இதை கரிப்பான், கையாந்தரை, கையாந்தலை, கைதோணின்னு பல பேரில் சொல்லுவாங்க. இதன் சார் வந்து நம்ம அரைச்சோம்னா கருப்பாக இருக்குங்க. அதனால தான் அதோடய பேரே நம்ம எல்லாமே கருமையில் இருக்குங்க. இதோட பயன் நம்பர் 1 என்னென்னா, இது வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுத்துட்டு, அதாவது நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க. கண்ணில் எந்த விதமான நோயும் வராமல் பார்த்துக்குங்க. ஈரலை வலுவாக்கி செரிமானத்தன்மையை செம்மைப்படுத்துங்க இந்த கையாந்தரை. மஞ்சக்க மாலைக்கு ஒரு நல்ல மருந்துங்க. தலைமுடி செம்பட்டத்தட்டி இருக்கா, இளமுடி இருக்கா, கருப்பாக இல்லையா, அந்த இளநர் எல்லாம் இதை போக்கிறங்க. இந்த தலைமுடி நம்ம சாதாரணமே நம்ம அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட மருதாணி, கருவேப்பிள்ளை, இந்த கையாந்தரை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி, இந்த பாருங்கள் நான் வீட்டிலே நான் என்ன வச்சுருக்கேன், இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலே நாம் இந்த எண்ணெயை தயாரிக்கலாம். தலைமுடிக்கு வளரவோ கருமையாக இருக்கவோ இளநரைக்கவோ இந்த கையாந்தரையை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்லைங்க. இதில் வந்து வெள்ளை பூ பூத்தா வெள்ளை கரிசலாங்க நின்று, மஞ்சள் பூ பூத்தா மஞ்சள் கரிசலன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வெள்ளை பூ பூத்துருக்கு, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது நம்மை சுற்றி சாதாரணமாக நீர்நிலை உள்ள இடத்துல கிடைக்குங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம நடவு செஞ்சால் தாங்க எடுக்க முடியும், அது அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இப்போ இந்த வெள்ளை பூ பூக்கிறத வந்து நம்ம வெளி மருந்தாகவும், மஞ்சள் பூ பூக்கிற கரிசலாங்கண்ணியை உள் மருந்தாகவும் பயன்படுத்தணுன்னு சித்தர்கள் வந்து பாடி வச்சுருக்காங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. உள் மருந்து பெரும்பாலும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை தான் பயன்படுத்துவாங்களாங்க. இப்போ நாம் பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு மறுபடியும் வலியுறுத்துறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளைய பிள்ளைங்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு, நம்மை சுற்றி உள்ள எளிய இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் வைத்தியம் செஞ்சு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாதாங்க அவங்க வாழ்க்கையில் பின்னடி இதை பற்றி பயன்படுத்துவாங்க. நாம் தொட்ட 90 டாக்டர்கிட்ட ஓடாமல் சின்ன சின்ன பிரச்சனை நம்மை சுற்றி உள்ள இந்த எளிய இயற்கை மருந்துகளை கொண்டு நம்ம சரி பண்ணிக்க நம்மளால் முடியுங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு இதை பற்றி அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடிக்கடி மூலிகையை பற்றி நிறையா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, தலைமுடிக்கு ஏதோ என்ன பயன்படுத்தி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்ணோயை போக்குங்க, கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஈரலை பாதுகாக்குங்க, காமாலையை போக்குங்க. இயற்கையாகவே இரும்பு சத்து நிறைந்த ஒரு டானிக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய மூலிகைகளை பற்றி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.